பேரரசர் அக்பர் காபூல் மன்னர் இரண்டு பேரும் நயமான நண்பர்கள். ஒருமுறை காபூல் மன்னர் அக்பருக்கு செய்தி ஒன்றை அனுப்பினார். கொஞ்சம் துடுக்குத்தனமாக, சக்கரவர்த்தியாரே, வெற்றிகள் பல ஆண்டவன் உமக்கு தந்தருள்வாராக. தாங்கள் எனக்கு ஒன்று செய்தருளுமாறு வேண்டுகிறேன். அதாவது ஒரு குடம் அதிசயம் ஒன்றை அனுப்பி வைக்கவும் காத்திருக்கிறேன். துடுக்கான இந்த செய்தியைக் கண்டு துணுக்குற்றார் அக்பர், திணறிவிட்டார். என்னது ஒரு குடம் அதிசயமா? அப்படி எதுவும் உண்டா? எப்படி அனுப்பி வைப்பது முடியுமா? ஆஸ்தான அமைச்சர் பீர்பாலை கூப்பிட்டார். வந்த செய்தியை சொன்னார். கொஞ்ச நேரம் யோசித்த பீர்பால் முடியும் என்றார். அவர் சொல்லியபடி பதில் அனுப்பினார் அக்பர். காபூல் மன்னர் பெருமானே, தாங்கள் கேட்ட ஒரு குடம் அதிசயத்தை இதோ மூன்றே மாதங்களில் பெற்றுக் கொள்ளவும் அனுப்பி வைக்கிறேன். மூன்றே மாதங்களில் ஒரு குடம் அதிசயமா? எப்படி அனுப்பி வைப்பது? செய்தியை அனுப்பி வைத்த அக்பரே இன்னும் குழம்பி போனார். பீர்பாலோ செயலில் இறங்கிவிட்டார். பெரிய மண்பானை ஒன்றை தேர்ந்தெடுத்தார். கொடியோடு தள தளவென்று வளர்ந்து கொண்டிருந்த பூசணி பிஞ்சு ஒன்றையும் தேர்ந்தெடுத்தார். அந்த கொடியை சேதாரமின்றி வேரோடு பெயர்த்தெடுத்தார். மாட்டு வண்டி ஒன்றை தேர்ந்தெடுத்தார். அதிலே சத்தான மண்ணை பரப்பினார். அதன் வேரை அந்த மண்ணிலே பதமாக பதித்து செப்பனிடச் சொன்னார். அதில் உள்ள பூசணி பிஞ்சை பானையின் உள்ளே பதமாக வைத்தார். வைக்கோலால் மூடச் சொன்னார். அதை பத்திரமாக பராமரிக்க இரண்டு திறமையான விவசாயிகளை உடன் செல்ல ஏற்பாடு செய்தார். காபூல் நகரை நோக்கி மூன்று மாதங்களாய் மாட்டு வண்டியை மெல்ல மெல்ல ஓட்டி போகச் சொன்னார். மண் பானைக்குள் அடைக்கப்பட்ட பூசணி பிஞ்சோடு கிளம்பிய மாட்டு வண்டி அந்த மூன்று மாதங்களில் காபூல் நகரை அடைய அதற்குள் இருந்த பூசணி பிஞ்சு மெல்ல மெல்ல பெரிதாகி பூசணி பழமாகி பானை முழுவதையும் அடைத்துக் கொள்ள, பானையோடு அதன் காம்போடு அதை அறுத்தெடுத்து காபூல் அரசனின் கையில் வைத்தார்கள் பணியாளர்கள். அக்பர் தந்த சிறிய செய்தி குறிப்போடு, இதோ நீங்கள் கேட்ட பானை நிறைய அதிசயம், பெற்றுக் கொள்ளவும். வாங்கி பார்த்த காபூல் மன்னன் அதிசயித்தான். முழு பானைக்குள்ளே இவ்வளவு பெரிய பூசணி பழமா? சிந்தாமல் சிதையாமல் அது எப்படி உள்ளே போனது? அதிசயமான விண்ணப்பத்திற்கு அதிசயமே விடை. செய்யும் வகையறிந்து செம்மையாக செய்தால் செய்வதெல்லாம் அதிசயமே. இயல்பான விவசாய வியப்புகள் கதைகளாகி பரவுவது மாபெரும் அதிசயமே, ஆனந்தமே. இயல்பாய் வளரும் பூசணியை அதிசயமாய் பார்ப்பவருக்கு அவரிலே அதுவாக வளரும் மூளை ஏனோ அதிசயமாக தெரிவதில்லை. மாதா பிதா குரு மட்டும் தெய்வம் அல்ல, சோறு போடும் விவசாயியும் தான்.